விஜே மணிமேகலை மற்றும் விஜே பிரியங்கா இந்த ரெண்டு பேருடைய இஷ்யூவை பற்றி தான் இப்போது எங்கே பார்த்தாலுமான ஒரு டாக்காக இருக்குது இல்லையா? எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மணிமேகலைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, பிரியங்காவுக்கு அப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய நிகழ்ச்சிகளில் வந்து பிரியங்கா வந்து எப்படிலாம் டாமினேட் பண்ணியிருக்காங்கன்ட்டுன்னு ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து சோஷியல் மீடியாவில் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம் இன்னமும் ரசிகர்களை, அதாவது மணிமேகலையுடைய ரசிகர்களை வந்து சப்போர்ட்டர்ஸை வந்து இன்னமும் கோவப்படுத்தியிருக்கு. அதாவது ஆர்ஜே ஷா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய யூடியூப் சேனலில் வந்துட்டு இந்த இஷ்யூவை பற்றி வந்து பேசியிருக்காங்க. இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேயும் விஜய் டிவிலையும் வந்து நாங்கள் போய் விசாரித்தோம், ஒரு 4-5 பேர்கிட்ட விசாரித்து என்னமோ அதை தான் வந்து இப்போது உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்ததுன்ற மாதிரி சொல்லி பிரியங்காவுக்கு சப்போர்ட்டாக வந்து கொஞ்சம் பேசுகிற மாதிரி பேசியிருக்காரு. அதாவது குக் வித் கோமாளி சீசன் 4 வந்து மணிமேகலை பாதியிலே வந்து வெளியேறிட்டாங்க இல்லையா, அதற்கான ஆக்சுவல் ரீசன் வந்து சுனிதா கூட ஏதோ ஒரு கிளாஷ் அப்படின்ற மாதிரி தான். இதை வந்து சுனிதா வெளியில் சொல்லவே இல்லையே, அது மட்டும் இல்லை விஜய் தொலைக்காட்சி சைட்லேருந்தும் வெளியில் வந்து சொல்லவே இல்லை, அது அப்படியே சைலண்ட்டாக போயிடுச்சு, யாருக்கு என்ன பிரச்சனைன்னு கூட வந்து தெரியாது. அதே போல தான் இது வந்து ஒரு குடும்பம் மாதிரி, இப்போ வந்து ஒரு சண்டை நடந்திருக்கு அப்படின்னா அதை வந்துட்டு மணிமேகலை வெளியில் போய் சொன்னதால தானே எல்லாருக்குமே இந்த அளவுக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்குது, இது வந்து அவங்க பண்ணது தப்பு தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ஷா விசாரித்ததில் மணிமேகலை சொன்ன கரெக்ட் வேர்டு என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காங்க, அதாவது பிரியங்கா கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காங்க. நான் பிச்சை எடுத்தாலும் நான் பொழப்பினே தவிர இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டு நான் பிழைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வேர்டு வந்து அவங்க வந்து எப்படி சொல்லலான்ற மாதிரி விஜய் டிவி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் விஜய் டிவி எல்லாருமே வந்து கேட்டிருக்காங்களாம். ஸோ இந்த மாதிரி வந்து காமிச்சாங்கன்னா அப்புறம் நம்ம எப்படி வந்து இது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்கிறது தான் வந்து விஜய் ஷா வந்து ஷேர் பண்ண அவருக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. என்ன, நீங்களும் வந்து பிரியங்காவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா, மணிமேகலை மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை, அவங்க நேர்மையாக கரெக்டாக தானே சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட சப்போர்ட்டர்ஸ் வந்து, அதாவது மணிமேகலையோட சப்போர்ட்டர்ஸ் வந்து ஷாவுடைய அந்த பர்டிகுலர் வீடியோவில் ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டே இருந்த உடனே ஷா அந்த வீடியோவையே வந்து டெலீட் பண்ணிட்டாராம் அவருடைய சேனல்லேருந்து. ஸோ அந்த அளவுக்கு மணிமேகலைக்கு ஏகப்பட்ட ஆதரவு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.